வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பிரில்லியன் ஃபேக்ட்ஸ் சேனல். உங்கள் கூட பேசுகிறது ஆர்எஸ் லோக ஸ்ரீனிவாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆறு ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆறு ஃபேக்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னா, 14.4 மில்லியன் குழந்தைங்க இந்தியாவில் ஒபீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா தான் ஒபீஸ் சில்ட்ரனில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சைனா. இந்தியாவிலேயே 14 மில்லியன் சில்ட்ரன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்போ சைனாவில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. செகண்ட் ஃபேக்ட் என்னென்னா, மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பீக்னு சொல்கிறோம். அது 8,848 மீட்டர்ஸ் உயரத்தில் இருக்குது. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை மரியானா ட்ரெஞ்சுக்குள்ளே வச்சோன்னா இன்னும் 2,148 மீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் லட்சம் இருக்கும். அப்போ நீங்களே பாருங்களேன், மரியானா ட்ரெஞ்ச் எவ்வளோ டீப்பான ட்ரெஞ்சுன்ட்டு. ஃபெர்டினன் மெக்கலனுங்கிற ஒரு ஸ்பானிஷ் நேவிகேட்டர் தான் பசிபிக் ஓஷனுக்கு பசிபிக் ஓஷன் பேர் வச்சாராம். பசிபிக் ஓஷன்னா அமைதியான கடல்னு அர்த்தமாக. இந்த வகையான ட்ரேட் சென்டரும் இல்லாதனால அதை அமைதியான கடல்னு பேர் வச்சிட்டாங்களாம். ஆனால் அட்லாண்டிக் ஓஷன் தான் இருக்கிறாலே பிஸியஸ்ட் ஓஷனுங்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய ட்ரேட் சென்டர்ஸ்லாம் இருக்குதான். ஃபோர்த் ஃபேக்ட் என்னென்னா, வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப்ரிக்காவில் தான் வந்துச்சான். அது எந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரியில தான் வந்துச்சான். அப்போ அந்த இடத்துல டெம்பரேச்சர் 59 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சான். அப்ப இடம் எவ்வளவு சூடா இருந்திருக்கும். அதே மாதிரி வேர்ல்டுலே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் அண்டார்டிகால தான் வந்துச்சான். அப்போ அந்த இடத்தோட டெம்பரேச்சர் -89 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சான். அங்க வாழ்ந்த அனிமல்ஸுக்கெல்லாம் எவ்வளவு குளிரா இருந்திருக்கும். ஏன்னா அங்க மனுஷங்களே வாழ மாட்டாங்க அண்டார்டிகா. ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கேலெல்லாம் வில்லியம் பெட்வெல்லுங்கிறவர் 16th செஞ்சுரியிலே கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அவர் எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்கணும். அப்போ 16th செஞ்சுரியிலேயே அவங்க ரூலர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூலர்ஸும் ஸ்கேலும் ஒன்று தான். இந்த வீடியோவோட கடைசி ஃபேக்ட் உங்களை ரொம்ப வியக்க வைக்க போகுது. சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஒரு ஃப்ளைட்டில் 800 கிலோமீட்டர் பெர் ஹாருக்கு போனாலே 21 வருஷம் ஆகுமா எர்த்தில் இருந்து சன்னுக்கு போகிறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அதை பார்த்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.